6, 5, 4, 3, 2, 1. பருத்தியை தாக்கக்கூடிய முக்கியமான சாரோரிஞ்சு பூச்சிகள் நம்ம பார்த்தோன்னா அஸ்வினி, தத்துப்பூச்சி, இலைப்பேன் மற்றும் வெள்ளையி. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு 14%லேருந்து 60% வரைக்கும் நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படக்கூடியது. அஸ்வினியால் தாக்கப்பட்ட இலைகள் தேன் போன்ற படிவம் பணிந்து பனி படர்ந்தது போல் காணப்படும். வெள்ளை ஈக்களால் தாக்கப்பட்ட இலைகளின் மேல் தேன் போன்ற படலம் படிந்து கருப்பு பூஞ்சாணம் தாக்கப்பட்டது போல் காணப்படும். இலைப்பெண் மூலம் தாக்கப்பட்ட இலைகள் மேல் நோக்கி சுருண்டு வெள்ளை நிற பளபளப்பான திட்டுக்களுடன் சிதைந்து துருபிடித்த தோற்றத்தை அளிக்கும். தத்துப்பூச்சியால் பாதிக்கப்பட்ட செடிகளின் இலைகளில் கீழ்நோக்கி சுருண்டு மஞ்சள் நிறமாக மாறி பின்பு காய்ந்து உதிர்வதற்கு முன் பழுப்பு நிறமாக மாறும். இதுவரைக்கும் பருத்தியினால் தாக்கப்பட்ட சாரூறிஞ்சும் பூச்சிகளை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றியும் அறிந்து கொண்டோம். இதற்கு தீர்வாக இண்டோஃபில் நிறுவனம் சாப்பர் எனும் பூச்சிக்கொல்லி மருந்தை அறிமுகப்படுத்தினர். வணக்கம் சார், என் பேர் மாதவன், இல்லனூர் கிராமத்தில் வசித்து வரேன், திருவாளூர் மாவட்டம். இண்டோஃபில் கம்பெனிலேருந்து சாப்பர் ரெண்டு மருந்து கொடுத்தாங்க. இப்போ வெள்ளை, அஸ்வினி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, சப்பையும் நல்லா வச்சுருக்கு. பட்டமும் பாருங்கள், ஒரே வாரத்தில் துண்டு போயிட்டு நல்லா அடைஞ்சு போயிட்டு சாப்பாடு அடிக்காத வயல். இது பாருங்கள் எவ்வளோ அஸ்வினி இருக்குன்ட்டு, அஸ்வினி வெள்ளை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். செடி ஃபுல்லாகவே இருக்குது, வளர்ச்சியும் இல்லை, செடி வெளுத்து போய் இருக்குது. ஒரு அடைப்பு தன்மை இல்லை பாருங்கள், அதில் அடைஞ்சு துந்து போயிட்டு. இதில் அடைப்பு இல்லை, கரும்பச்சையும் இல்லை, அது வெளுத்து போயிருக்கு, அதில் கரும்பச்சை இருக்குது, சப்பை கூட இல்லை, அதில் சப்பை ஃபுல்லாகவே இருக்குது. மற்ற விவசாயிகளுக்கு பயன்படுத்தலாமுங்க? கண்டிப்பாக பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கு சார். நானே 15 ஏக்கருக்கு வாங்கியிருக்கேன். மற்ற விஷயம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சாப்பர். ஓகே, துந்து போயிட்டு எனக்கு தத்து அசுனி வெள்ளை எந்த பிரச்சனையும் இல்லை, பட்டமும் பாருங்கள் நல்லா வந்து அரைஞ்சி போயிட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு சார். சப்பையும் நல்லா நீட்டாக வச்சுருக்கு சார், நல்லா அடைச்சி வச்சுருக்கு. பட்டமும் நல்லா துந்துட்டு சார், அடிக்காத பாருங்கள் சார். வெள்ளை, தத்துப்பூச்சி, வெள்ளை, அசுனி எல்லாமே இருக்குது சார். சப்பையும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை, செடி வெளுத்து போயிருக்கு பாருங்க. பசுமைத்தன்மையும் இல்லை, செடியே வெளுத்து போய் தான் இருக்கு. இலப்பேன், தத்துப்பூச்சி, வெள்ளை, அசுவினி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கம் அடிக்காது சார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வளர்த்தியும் இல்லை, வெளுத்து போய் இருக்குது. நான் 15 ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், அடிக்க போகிறேன். மற்ற விவசாயிக்கும் சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னும் நீங்களும் மற்ற விவசாயம் அடிக்கலாம், பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் கொடுத்தாங்க. எனக்கு அடித்த 4 நாளில் இலப்பேனு, வெள்ளை, தத்துப்பூச்சி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவும் இருக்குது, நல்லா வளர்த்தியாகவும் இருக்குது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கு முன் பேசிய விவசாயி நிலத்தில் சாரூறிஞ்சும் பூச்சிகளால் தாக்கப்பட்ட மருந்து அடிப்பதற்கு முன் எடுக்கப்பட்ட காணொளி. இப்பொழுது சாப்பர் மருந்து அடித்த பிறகு சாரூறிஞ்சும் பூச்சிகள் கட்டுப்படுத்தியிருப்பதை காணலாம்.
இப்போது நம் விவசாயி கூறியவாறு அவரது வயலில் சாப்பர் மருந்து பயன்படுத்திய செடிகள் பசுமையாகவும் அடர்த்தியாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இரு வரிகளுக்கிடையில் செடிகள் அனைத்தும் அடர்த்தியாகவும் இடைவெளி இல்லாமல் இருப்பதை காணலாம். அதுவே வேறு மருந்து அடித்த பகுதியில் பருத்தி செடிகள் வெளுத்து போயும் வளர்ச்சி குன்றியும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு இரு வரிகளுக்கிடையில் அதிக இடைவெளி இருப்பதையும் கண்கூடாக காணலாம். எனவே சாப்பர் பருத்தி பாதுகாப்பான பருத்தி பயன்படுத்துவீர். சாப்பர் சாப்பர் சாப்பர்.